நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னை சந்திக்கின்ற பலர் தயவு செய்து அவர் நிகழ்த்திய அற்புதங்களை சொல்லுங்கள், அதிசயங்களை சொல்லுங்கள். அவருக்கு வேண்டுமானால் அது அதிசயமாக அற்புதமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய வியப்பை தருவதோடு, மகிழ்ச்சியை தருவதோடு, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அது தருகிறது. அதாவது இனி நடக்கப்போகின்ற ஒரு விஷயத்தை விட நடந்துவிட்ட ஒரு விஷயம் இருக்கிறதே, அதில் இருக்கக்கூடிய தீர்க்கம் ரொம்ப பெரிதல்லவா? ஆகையினாலே இப்படிப்பட்ட அதிசயங்களெல்லாம் நிகழ்ந்த ஒரு தேசம், இப்படிப்பட்ட அதிசயங்களெல்லாம் நிகழ்த்தப்பட்ட ஒரு தேசம் நம் தேசம் என்று நாம் நினைக்கும் பொழுது, வரும் காலத்திலும் இதுபோல் அதிசயங்கள் நிச்சயமாக நிகழும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. இது பக்தியை இன்னும் அதிகமாக மிகுந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு வளர்வதற்கு துணை செய்வதாக இருக்கிறது என்று பலவிதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் பெரியவருடைய வாழ்க்கையிலிருந்து ரசமான, நான் கேள்விப்பட்ட, நான் வாசித்த, நான் உண்மை என்று நம்புகின்ற, கருதுகின்ற பல சம்பவங்களை நான் இந்த வேளையில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு கருத்து, உண்மை என்று நம்புகின்ற, கருதுகின்ற அப்படின்னா பொய்யாக சொல்லப்பட்டிருக்கிறதா, இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த இடத்துல இடக்காக சிலர் கேட்டுவிடக்கூடும். எனக்கு தெரிஞ்சு பெரியவர் வாழ்க்கைக்குள்ள வந்து இடக்கா கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் இடமே கிடையாது. ஆனால் சில நேரங்களில் ஒரு உண்மை பலரால் பேசப்படும் பொழுது லேசாக திரிஞ்சு போகிறது அப்படிங்கிறது கூட தவறு தான். பெரியவர் ஒரு அற்புதம் செய்தார் அப்படிங்கிறத ஒருத்தர் தன்னுடைய பாணியில் ஒருத்தர்கிட்ட விவரிக்கும் பொழுது மெருகேற்றி சொல்லுகிறார். அதே இன்னொருத்தர்கிட்ட சொல்லும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக திரிந்து போய்விடுவது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதைத்தான். அந்த மாதிரி ஒரு திரிபு கூட இல்லாமல் உள்ளதை உள்ளபடி நான் வந்து கேள்விப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற முடிவோடு தான் இப்பொழுது நான் ஒரு சம்பவத்தை இன்றைக்கு சொல்ல இருக்கிறேன். 1956 வருடம் நடந்த ஒரு விஷயம் இது. பெரியவருக்கு உடல் நலம் இல்லை, கடுமையான ஜுரம். ஆனால் ஜுரம் வந்துருத்தோ அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து தன்னுடைய கடமைகளை அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கிறவர் கிடையாது. உடம்புன்றதா வரும், அது பக்கம், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நான் என் காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜுரத்தை மீறிக்கொண்டு தன்னுடைய உடலை நிர்வகிப்பார். அன்றைக்கு அப்படித்தான் அவர் வந்து மக்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் மடத்தில் ஒரு பசு கன்று போட போகிறது, அதாவது நிறைய மாதம், இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம். உள்ளுக்குள்ளே கன்றுக்குட்டி, இப்போ சில நேரத்தில் தாய் கருவுற்று இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது உள்ளுக்குள்ளே கொடி சுற்றி கொண்டு விடும் குழந்தைக்கு, காம்ப்ளிகேஷன் என்று சொல்லுவார்கள். அப்போ என்ன பண்ணுறது, சில நேரத்தில் பனி கூட முடைந்து நீர் வெளியேறிவிடும். இப்போது மனிதர்களை பொறுத்த மட்டில் இன்றைக்கு சுகப்பிரசவங்கிறதே கிடையாது, எல்லாமே சிசேரியன் தான். சுகப்பிரசவத்திற்கு வழி இருந்தால் கூட சிசேரியனுக்கு தூண்டப்பட்டு, ஏன்னா அது ஆப்ரேஷன் மாதிரி, அதுக்கு வருவாய் அதிகம். பல மருத்துவர்கள் பல கோடிகள் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்கிற காரணத்தினால இப்படியெல்லாம் பண்ணாதான் நம்ம கொடுத்த பணத்தை நம்ம திருப்ப எடுக்க முடியும் என்கின்ற நோக்கத்திலே நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் கருத்து உண்டு. இது மனிதர்களுக்கு எப்படி மனிதர்களுக்கு வந்து பிரசவத்தில் சிக்கல் ஏற்படுகிறதோ அது போல அந்த பசுமாட்டுக்கும் சிக்கல். அது வந்து பெரிய ஒரு அவஸ்தையில் இருக்கு, முக்கிக் கொண்டே இருக்கிறது, முனகி கொண்டே இருக்கிறது. என்னைக்கு பெரியவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் அன்றைக்கு அந்த கடமையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் மடத்தில் இருக்கக்கூடிய பசுவுக்கும் இதுதான் நிலை. இப்படி ஒரு நிலையில தான் அன்றைக்கு பெரியவரை பார்ப்பதற்காக ஒரு சாஸ்திரிகள், அதாவது பாலகிருஷ்ண சாஸ்திரிகள், ரொம்ப அற்புதமான உபன்யாசம் செய்கின்றவர். இவர் மகா பெரியவரை தரிசனம் செய்வதற்காக பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் வருகிறார். அவரை பார்த்துட்டு பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அப்போ அவர் உபன்யாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீ அடுத்து தொடர்ந்து உபன்யாசம் செய்யும் பொழுது கோவிந்த பட்டாபிஷேகத்தை, அந்த பகுதி இருக்கு இல்லையா பாகவதத்தில், ஸ்ரீபாகவதத்தில் வரக்கூடிய ஒன்று, கோவிந்த பட்டாபிஷேகம், அதாவது கிருஷ்ணன்
அவன் வாழ்க்கையில ஸ்ரீபாகவதம் கிருஷ்ணனுடைய வாழ்க்கை சம்பவங்களை சொல்லுகின்ற ஒன்று. அந்த நிலையில இந்திரனுக்கு பூஜை செய்கின்ற யாதவர்கள் அவர்கள் பூஜையெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்திர பூஜை அவசியம் இல்லை என்று சொல்லி தடுத்து நிறுத்தும் நிலையில் இந்திரன் வந்து ஒரு பெரிய மழையை வர்ஷிக்கிறான். அப்போ கோவர்த்தனகிரியை, அதாவது ஒரு மலையையே தன் சுண்டு வரலால் தாங்கி பிடித்த நிலையில அந்த மலைக்கு கீழே அத்தனை உயிர்களையும் ஆடு மாடுகள் அவ்வளவையும் வர செய்து அந்த பெரும் வெள்ளம் மழையிலிருந்து உயிர்களை காப்பாற்றி இந்திரனுக்கு பாடம் கற்பித்து இந்திரனாலே கோவிந்தன், அதாவது விந்தம் என்று சொன்னால் பாதார விந்தம் காலடி, கோ என்று சொன்னால் பசுக்கள், பசுக்கள் தேடி அடையும் திருவடியை உடையவன் அப்படிங்கிறது தான் கோவிந்தன் அப்படிங்கிறதுக்கு பேருக்கான பொருள். அந்த பேரை முதல்ல சொன்னவனே இந்திரன் தான். அதற்கு பிறகுதான் கோவிந்த நாமா கிருஷ்ணனுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த கோவிந்தனை எல்லோரும் போற்றி துதி செய்கிற ஒரு பாகம், அதுக்கு தான் கோவிந்த பட்டாபிஷேகம்னு பேரு. அதை நீ சொல். ஏன்னா அவன் வந்து அன்றைக்கு அத்தனை பசுக்களையும் அவன் அன்றைக்கு காத்து ரட்சித்தான், அந்த அந்த ஒரு பாகம் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்னா, இங்கே ஒரு பசு அவஸ்தையில் இருக்கு, அப்படி ஒன்றை சொல்லும் பொழுது அந்த தனிப்பெரும் கருணை காரணமாக இந்த குழந்தை இந்த பசுவுக்கும் ஒரு சுகப்பிரசவம் ஏற்படும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். சொல்லப்போனால் இதையெல்லாம் சொல்ற நோக்கே அதுதான். நாம் ஒரு நல்லதை சொல்லும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு நல்லது தானா நடந்துடும். இங்கே வந்து நம்ம வேற மாதிரி அர்த்தம் பண்ணிக்கூடாது. அதை சொன்னாதான் கிருஷ்ணன் வந்து அந்த பசுவை செய்வான், இல்லைன்னு சொன்னாக்கா அந்த கிருஷ்ணன் விட்டுருவான், இந்த பசு கஷ்டப்படும், அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. இது வந்து ஞானிகள் ஒரு துன்பம் வரும்பொழுது அந்த துன்பத்தை தீர்ப்பதற்கு அருமருந்து எது அப்படின்னு பார்த்து அந்த இன்பமான விஷயத்தை செய்யும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியிலே இந்த துன்பம் அடிபட்டு போகுது அப்படிங்கிற ஒரு உளவியலும் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானமும், இது விஞ்ஞானம். இதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அவர் வந்து அதை செய்ய சொன்னார். ஆனால் ஒரு வேடிக்கை பாருங்க, அந்த பசுவை பரிசோதித்த மருத்துவர்கள், கால்நடை மருத்துவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வந்து நாம் இது அறுவை சிகிச்சை செய்யாமல் இந்த பசுவை வந்து நாம் இது கன்று போடாது, இல்லைன்னா கன்றும் இறந்து பசுவும் இறந்து விடும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு கருத்து கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆனால் பெரியவர் வந்து அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கலை. இல்லை, இந்த பசு தினந்தோறும் அம்பாளுடைய அபிஷேகத்திற்கு தன் பாலை தந்திருக்கிறது, அந்த அம்பாள் இந்த பசுவை கைவிட மாட்டா, எப்படி ஒரு கோணம் பாருங்க. அதனால் இது நிச்சயமாக இதற்கு வந்து எந்த துன்பமும் நேராது அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த பசுவினுடைய சுகப்பிரசவத்திற்காக இவரும் மனசுக்குள்ள அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிரார்த்தனை பண்ணி கொண்டு தன் கைப்பட ஒரு வாழைப்பழத்தையும் அதற்கு சாப்பிட தருகிறார். அதுவும் சாப்பிடுகிறது. கொஞ்ச நேரத்தில் நல்ல வலி கண்டு கன்று போட்டு விடுகிறது. இந்த இடத்துல ஒரு செய்தி, இதுதான் ரொம்ப எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அது கன்று போடும் பொழுது அந்த பசுவையும் அந்த கன்றையும் பெரிய ஒரு பிரதட்சிணமாக சுற்றி வர்றார், சுற்றி வந்து வணங்குகிறார். அப்பொழுது ஒரு கருத்தை சொல்லுகிறார், ஒரு பசு கன்று ஈனும் பொழுது அதை பிரதட்சிணமாக வந்து வணங்குவது என்பது இந்த பூ உலகையே ஒரு சுற்று சுற்றி விட்டு வந்து வணங்குவதற்கு சமம். நம்மளால பூ உலக பிரதட்சிணம்லாம் பண்ண முடியாது, நமக்கு அவ்வளோ சக்தி இல்லை. அதனால பசு கன்று போடும் பொழுது சுற்றி வரும்பொழுது நாம் அதை செய்தவர்களாக ஆகி விடுகிறோம். பூ உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சந்நிதிகளையும் பிரதட்சிணம் பண்ண ஒரு பயனும் நமக்கு வந்து விடுகிறதுங்கிற ஒரு செய்தியையும் இந்த இடத்துல பெரியவர் அவர்கள் எடுத்து சொல்கிறார். என்ன ஒரு, அதாவது இந்த சம்பவத்தில இருந்து நமக்கு 5 விஷயங்கள் தெளிவாகிறது. குரு என்று ஒருவர் இருந்தால் அவர் தன்னை சார்ந்தவர்களை எந்த நிலையிலும், அது கால்நடையாக இருந்தாலும், துன்பப்பட விடமாட்டார். அடுத்து சரியான வழி காட்டுவார். அவர் காட்டின வழிதான் பாலகிருஷ்ண சாஸ்திரிகளை கோவிந்த பட்டாபிஷேகம் செய்ய சொன்னது. அடுத்து அவர் ரொம்ப உறுதியாக அம்பாளை நம்பினார். அதாவது அம்பாளுக்கு பால் கொடுத்துருக்கு, அம்பாள் அவளை கைவிட மாட்டா அப்படின்னு உறுதியாக நம்பி அவர் செய்த பிரார்த்தனை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கட்டத்திலே பிரதட்சிணம் வந்து நமக்கெல்லாம் ஒரு செய்தியை சொன்னார். பூவுலக பிரதட்சிணத்துக்கு சமமானது ஒரு பசு கன்று போடும் பொழுது அதை சுற்றி வந்து வணங்குவதுங்கிற செய்தி. எல்லாவற்றுக்கும் மேலாக கோவிந்த நாமம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய சிறப்பு. பாருங்க, ஒரு சம்பவம், ஆனால் நமக்கு எத்தனை செய்திகள், நமக்கு எவ்வளவு பெரிய கிளாரிட்டி, நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை. ஒரு பசுவையே வந்து காத்து ரட்சித்தவர் நம்மளையெல்லாம் அவர் கைவிட்டுருவாரா, இல்லை தானே? காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே,
காம கோட்டி குருவே.